எல்லாத்துக்கும் வணக்கம். இருட்டு இந்த படத்தில் எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, சுந்தர் சாரோட நட்பு. அவர் வந்து ஆக்சுவலி ஒரு பெரிய டிரெக்டர், ஒரு கிட்டத்தட்ட 28 படம் ஹீரோ ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சி இந்த படம் ஊர்வலத்துக்கு காரணமான வீடியோ கணேஷ்க்கு என்னோடய தேங்க்ஸ் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் தான் அந்த ப்ராஜெக்டை வந்து ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணார். ஸ்க்ரீன் சீன் வந்து அதுக்கப்புறம் தான் அந்த படத்தை வாங்கினாங்க. ஸோ இனிஷியலாக அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது V.T.V. கணேஷ். அவர் தான் சுந்தர் சார் எனக்கு இன்ட்ரோ கொடுத்தார். அஃப்கோர்ஸ் சுந்தர் சார் ஆஸ் அ டேரக்டராக எனக்கு தெரியும், நிறைய இடத்துல மீட் பண்ணியிருக்கேன். பட் ஒரு க்ளோஸர் ஒரு அட்டாச்மெண்ட் கிரியேட் பண்ணி கொடுத்தது கணேஷ். சுந்தர் சார் வந்து இந்த படத்தை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் சொன்னது, ஒரு பேப்பர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் சொன்னேன், தலைவா நான் பே பண்ணனாலே பயந்துக்குவேன், நான் பே பண்ண பார்த்ததே இல்லை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னேன். அப்போ நீங்கள் தான் தலைவா கரெக்டான சாய்ஸ் அப்படின்னாரு. என்னத்துல சொல்கிறீங்க, நான் பேப்பரவே பார்த்ததில்லை, உங்கள் படம் மட்டும்தான் பார்த்துருக்கேன், அதுவும் டிவியில் தான் பார்த்துருக்கேன் தலைவா அப்படின்னேன். இல்லை இல்லை, வந்து வேர்ல்ட்லே வந்து பெஸ்ட்டு ஹாரர் ஃபிலிம் மேக்கர் மிஸ்டர் ஜான் அப்படின்னு சொல்லி ஒரு ஜேம்ஸ் வான் சொல்லி ஒரு பெரிய டைரக்டர், அவர் வந்து ஆக்சுவலி உங்கள் மாதிரி தான் பயந்துக்குவார் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவரோட படங்கள்லாம் வந்து ரெஃபர் பண்ணி நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் வாட்ச் ஆல் லாட் ஆஃப் ஃபாரன் மூவிஸ். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது அந்த பேய் படம்னா எப்படி இருக்கணும், என்ன மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் சுந்தர் சார் எனக்கு நிறையா டீச் பண்ணாங்க. பேசிக்காக நான் எனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராகவே ஒர்க் பண்ணுற சான்ஸ் கிடைக்கல. நான் வந்து என்னோடய பிஜி படிச்சுட்டு இருக்கும்போதே நான் மகோரி ஃபஸ்ட் படம் பண்ணிட்டேன். அப்போ எனக்கு சுந்தர் சார் வந்து ஆஸ் அ டீச்சராக, ஆஸ் அ குரு ஆர் வெல்விஷராக எனக்கு வந்து ஐ லேர்ன் லாட் ஆஃப் திங்ஸ் ஃப்ரம் சுந்தர் சார். ஆக்சுவலி ரொம்ப நிறையா சொல்லி கொடுத்தாரு இந்த பேய் படம் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும். இதில் என்ன விஷயம்னா, சுந்தர் சாரே ஒரு பெரிய பேய் படம் சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய பண்ணியிருக்காங்க. அவரே ஹாரர் ஃபிலிமில் நிறைய சக்ஸஸ் பண்ணிவிட்டு அவர் வந்து இன்னொரு ஹாரர் ஃபிலிமை வந்து சொல்கிறாருன்னா அதில் ஒரு சின்ன ஒரு டேக்கிள்ஸ் பண்ணார். அவருக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது, ஒரு ஸ்க்ரீன் இமேஜ், சுந்தர் சி சார்னாலே இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஆடியன்ஸ் வந்து ஒரு மைண்ட் செட்டோட ஒரு ஃபிலிம் பண்ணுறாங்க, பார்க்க வராங்க. ஸோ அவரோட விஷனு, அவரோட தாட்ஸு, அவரோட விசுவலேஷன்ஸு, அவரோட இதெல்லாம் பயங்கர டிஃப்ரெண்ட் இருக்கு. அது பேசி பழந்ததுக்கப்புறம் தான் தெரியுது. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த ஜானரில் ஒரு பேய் படம் பண்ணணும், அதை நான் ட்ரை பண்ண முடியாது ஆஸ் எ டைரக்டராக. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணலாம், நான் நடிக்கலாம், பட் என்னோடய ஆசை இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஹாரர் மூவியாக இருக்கணும், அதில் எந்த வித ஜிக்ஸாக்ஸ் இல்லாமல் பியோர் ஃபிலிமாக இருக்கணும். அதுக்கு வந்து இதை கரெக்டான ஆள் நீங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தேங்க் காட் வி காட் அ வெரி குட் லைன், ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் கிடைச்சிது. அதுக்கப்புறம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் ஃப்ளோர் போச்சு, செட்டுக்கு போச்சு, அது ஒர்க் பண்ணிச்சு. இப்போ இந்த படத்தை வந்து நீங்கள் எனக்கு ஒவ்வொரு ஃபிலிம்லேயுமே சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, எனக்கு நல்ல பாசிட்டிவாக நிறைய கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க. இந்த படத்தை இப்போ இருக்கிற காம்படிஷன் லெவலில் இந்த December 6th ஒரு 4 or 5 ஃபிலிம்ஸ் வருது. இதில் இந்த படத்துக்கு நீ உங்களால் முடிஞ்ச தயவுசெய்து ஒரு கோஆப்ரேஷன் கொடுத்து இந்த படத்தை நல்லா ஜனங்கிட்ட கொண்டு போய் சேர்த்துற மாதிரி உங்களோட ரைட்டப்பில் இருக்குன்னு நான் கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோடய டெக்னிக்கல் க்ரூ ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இந்த சினிமாங்கிறது ஹாரர் மூவியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம்தான். ஒன்று கண்ணை பார்த்து பயப்படணும், ஐ மீன் விஷுவல் பார்த்து பயப்படணும். இன்னொன்று காது சவுண்டு கேட்டு பயப்படணும். இந்த ரெண்டு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ ஸோ விஷுவலுக்கு வந்து இந்த கிச்சா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அவர்கிட்ட ஒரே வார்த்தை சொன்னேன், கிச்சா விஷுவலில் நீங்கள் எந்த அளவுக்கு பயம் கொடுத்துறீங்க, எந்த அளவுக்கு இம்பேக்ட் கொடுக்குறீங்க அப்படிங்கிறதுல ஒரு இதாக வச்சுக்கோங்க. டைம் பற்றி கவலைப்படவே படாதீங்க. இருக்கவே இருக்கார் நம்ம கணேஷ் மாட்டிக்கிட்டார், நம்ம வச்சு செய்யலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. என் ஃப்ரெண்டு நான் எதுவுமே சொல்ல மாட்டான், நம்ம நல்லா எடுக்கலாம், ஃப்ரீ எடுக்கலான்னா அதேமாதிரி அவரும் ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தாரு. ஸோ விஷுவலில் வந்து அவர் சாட்டிஸ்ஃபை கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் சவுண்டை பொறுத்த வரைக்கும் கிரிஷ், விஜய் ரத்னம், ராமத்துல அவங்க மூணு பேர்த்துக்கிட்டே உட்காந்து மணிமேகரன் புண்ணியத்தில் அவங்க மூணுத்தோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிது. அவங்க மூணு பேர்த்தோடய எக்ஸ்பிளைன் பண்ணேன் எங்களோடக்கெல்லாம் அந்த வேவ் லென்த் கரெக்டாக செட் ஆச்சு. விஜய் ரத்னத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய ஹாலிவுட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணியிருக்காரு, நீங்கள் தயவுசெய்து அது பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் வந்து விஜய் எந்திரிங்க, அவர் வந்து ஆக்சுவலாக ஜாக்கிசன் படம் நிறைய ஹாலிவுட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. அவர் இந்த சவுண்ட் டிசைன் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து தேங்க்ஸ், அவர் வந்து இந்த படத்துக்கு ஒரு 100% எஃபெக்ட் கொடுத்துருக்காரு. அதை வந்து ராமத்தில் கரெக்டாக மிக்ஸ் பண்ணியிருக்காரு. கிரிஷ் நல்ல மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ இது ஹோல் டீம், இது முழுக்க முழுக்க இந்த டீமோட எஃபர்ட் வந்து பர்ஃபெக்டாக சிங்க் ஆயிருக்கு. சாக்ஷி ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஐ டோன்ட் நோ வரேங்கிறாங்க எங்கே இருக்குன்னு தெரில,
பட் அவங்க அந்த அந்த கேரக்டர் அவ்வளோ ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. அந்த ஒவ்வொரு அந்த ஒவ்வொரு பயப்படுற அந்த ஷார்ட் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. வின்ஸ் வந்து என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. இப்போது நாங்கள் ரெண்டும் ஒர்க் பண்ணவே இல்லை. விமலா ராமன் இப்போ தான் திடீர்னு ஒரு சான்ஸ் கிடச்சிது. மீன்ஸ் தேங்க்யூ வெரி மச். இந்த படத்தில் வந்து அந்த மேக்கப்லாம் வந்து ஒயிட் மேக்கப் போட்டு அது வந்து கம்ப்ளீட் ஸ்கின்ல போடணும், இன்க்ளூடிங் ஐப்ரோஸ் எல்லாமே ஐலாஷில் கூட போடணும். ஆக்சுவலி இத்தனைக்கும் அவங்களுக்கு அந்த டைமில் பயங்கர கோல்டு, ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்து நல்லா அந்த ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க அந்த கேரக்டர். ஸோ இது இப்போ ஹோல் டீம் எடுத்து நல்லபடியாக அதை வந்து கொண்டு வந்து வச்சுருக்கோம். அது அதை தயவு செய்து நீங்கள் தான் ஜனங்கள்கிட்ட கொண்டு போய் நல்லா சேர்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி ஒரு 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 ஹாரர் மூவியில் ஒரு புதுசாக ஒரு ட்ரை பண்ணுறோம், டிஃப்ரெண்ட்டாக பண்ணிட்டோம்னா சொல்ல விரும்பல. ஒரு சின்னதாக ஒரு இஸ்லாமிக் பேக்ரவுண்டில் கணேஷ் சொன்ன மாதிரி ஒரு சின்னதாக ஒரு எலிமெண்ட்டு ஒரு வந்து விச் இஸ் வெரி ரியல். வந்து இப்போ இப்போ டெவில்னு எடுத்துட்டிங்கனாக்கா அது வந்து உண்மையாக பொய்யாங்கிறது ஒரு பெரிய க்வெஸ்டின் மார்க் இருக்குது, எப்படி கடவுள் இருக்காரா இல்லையாங்கிற மாதிரி. பட் இது ஆத்தென்டிக்காக சொல்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அது அது வந்து உண்மை ரியல். நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ண கூட தெரியும். அதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறோம். அது எப்படி இருக்கும், அதோட பிஹேவியர் எப்படி இருக்கும், அது இட்ஸ் மோர் டேஞ்சர் தேன் தி டெவில், ரெகுலர் டெவில். ஸோ இட்ஸ் இட்ஸ் இஸ்லாமிக் பேக்ரவுண்டில் இருக்குது. ஸோ அந்த சவுண்டிங் எல்லாமே வந்து அது அதுக்கு ரிலேட்டடாக வந்து செட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஒரு நல்ல விஷயத்தை வந்து ஜனங்கிட்ட கொண்டு கொண்டு போய் சேர்த்துருக்கு. தயவு செய்து உங்களை கையெடுத்து கும்பிட்றேன், இதை கொண்டு போய் சேர்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு. எப்போதும் எனக்கு கொடுக்குற சப்போர்ட் மாதிரி மேடையில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தேங்க்ஸு. சில பேர்த்து நான் தேங்க்ஸ் சொல்ல மறந்துட்டேன். மை அசிஸ்டன்ட் டைரக்டர் எஸ்பெஷலி மிஸ்டர் முரளி அண்ட் வைஷாக் இணையத்துள்ள பாய், உங்கள் மூணு பேரும் என்கிட்ட பயங்கரமாக அடி வாங்கி திட்டு வாங்கி இந்த படத்துக்கு அவ்வளோ எஃபர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸு. இது எல்லாத்துமே நம்ம சக்ஸஸில் தாண்டா இதாகும், வேறு எதுவும் பண்ண முடியாது. ஒன் செகண்ட் உங்களை நான் திருப்பி திருப்பி கேட்டுக்கிறேன், தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். இந்திரா சௌந்தரா சாரை சொல்ல மறந்துட்டேன், நான் அப்பயே சொல்லிட்டேன். யாராவது மறந்து முக்கியமானவங்களை தான் ஃபஸ்ட்டு மறப்போம். எனக்கு வந்து ஒரு ஒரு காட்ஃபாதர் மாதிரி, ஹாய், ஒரு காட்ஃபாதர் மாதிரி என் கூட இருந்து ஹெல்ப் பண்ணார். அவர் வந்து பேப்பட மன்னனே அவருக்கு ஒரு பேர் இருக்குது. இந்திரா சௌந்தரராஜன் சார் அப்படின்னு சொன்னாலே பேப்பட கதைகள் மன்னன் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு பேர். அவரை நான் வந்து இதுக்கு முன்னாடி அறிமுகம் கிடையாது, ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் அது இப்போ அதுக்கப்புறம் வந்து அவர் அவரோட நட்பு கிடைச்சிது எனக்கு. அவர் மதுரையிலேருந்து சென்னைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 10-15 தடவை வந்திருப்பார். அதே மாதிரி ஊட்டிக்கு ஒரு 10-15 தடவை. அவர் ஒரு இளமை, அவரோட வயசுக்கும் அவரோட ஆக்டிவிட்டிக்கும் சம்மந்தம் இருக்காது, அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு பர்சனு. இந்த படத்துக்கு வந்து அவ்வளோ ரிசர்ச் பண்ணி டைலாக் ரொம்ப அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அது மோர் தென் தட், என்னோட அனத்திலிருந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதே ஒரு பெரிய விஷயம், அதுவும் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த படத்தில் ஹீரோயினாக ஆக்ட் பண்ணவங்க வழக்கமோல லேட்டாக வந்திருக்காங்க, அவங்க இப்போ பேசுவாங்க.